தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தரமணியில் 5 சென்டிமீட்டரும் சூளகிரி, காஞ்சிபுரம், செய்யூர் உள்ளிட்ட இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும் வேலூர், பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும் மாதவரம், பூந்தமல்லி, மானாமதுரை உள்ளிட்ட இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை, தாம்பரம், சங்கரன்கோவில், கொடைக்கானல், இளையான்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.